சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழக்கூடிய அருளின் ஸ்ரீவி நேயர்கள் அனைவருக்கும், துலாம் ராசி நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற துலாம் ராசி நம்ம என்னதான் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஒரு 70% ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அது ஒரு இந்த காலம். எப்போ வந்து ராகுகேது பெயர்ச்சி நடைபெற்று 4வது இடத்துல சனியும் குருவும் அமைந்தார்களோ அந்த சமயத்தில் இருந்தே, இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் ஜூன் மாதம் அல்லது லாஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இருந்தே துலாம் ராசிக்கு அது ஒரு நல்ல பீரியடா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த நிலைமை மாறுமா, எப்போ நமக்கு இந்த நிலை மாறும், எப்போ நமக்கு மகிழ்ச்சி வரும், எப்போ நமக்கு நிலையான சந்தோஷம் வரும், மனக்குழப்பங்கள் எப்போ தீரும், எப்போ நாம் பயப்படாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக யோசித்து காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அந்த மன தைரியத்தையும் அந்த நிலையான நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த நிலையான மகிழ்ச்சியையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையையும் தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஏன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றனாக்கா, ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை தானா தெரியாம போய் மாட்டிருப்பாங்க, நம்பி போய் சில சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு தெரியாம பிராக்டிக்கலா ரொம்ப எளிமையா ஈஸியா நினைச்சு அந்த பிரச்சனைக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பாங்க, பிரச்சனைன்னே தெரியாம உள்ள என்ட்ராயிட்டு இருப்பாங்க, அது உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே வர முடியாத சிக்கல்லாம் மாட்டிருப்பாங்க. ஒரு சில நண்பர்களை நம்பி உள்ள போயிருக்கலாம், அல்லது புதுசா அறிமுகமான நண்பர்களோட மூலமா அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்திருக்கலாம். குறிப்பா நண்பர்களாலவும் அதே சமயத்துல கூட பழகக்கூடியவர்களாலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான சிக்கல்கள் வந்து சேர்கின்றன. சரி, இந்த சிக்கல்கள் எப்படி இருக்கும் கேட்டாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த சிக்கல்கள் எல்லாம் அந்த மன பயமாகட்டும், மன குழப்பங்களாகட்டும், சங்கடங்களாகட்டும், இந்த சிறு சிறு பிரச்சனைகளாகட்டும், கடன் தொந்தரவுகளாகட்டும், இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. துலாம் ராசி நேர்களே, ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது, உங்களுடைய பிரச்சனைகள் குறைய இருக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, அது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான், ஸோ இந்த கம்பெனி நிர்வாகங்களை பொறுத்தவரையில் கம்பெனியிலிருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது வந்து பையர்ஸுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் கம்பெனி சார்ந்த உங்களுடைய வருமானம், உங்களுடைய இன்கம் பேஸான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி தான், ஸோ அந்த இன்கம் பேஸான அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களே, என்னதான் 4வது இடத்தில் 10க்குடையவன் அந்த 4வது வீட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேலே 9வது வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான முன்னேற்றங்கள், அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவம்பர் மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்நாளில் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அது எப்போ தீரும் சொன்னாக்கா, நியர்பை அந்த நவம்பர் டிசம்பரில் நிச்சயமாக உங்கள் தொழில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் போட்டிகளாக இருக்கலாம், உங்களுக்கு தொழிலில் எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுகமான எதிரிகளாக இருக்கலாம், வந்து பண வரவு பண குடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்த சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம்,
வம்பு வழக்காக கூட இருக்கலாம். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள் கூட இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு அந்த பிரச்சனைகள் தீர்வாதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறது. அதற்கான மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல முடிவை ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, அப்போ கம்பெனிலாம் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எப்படின்னா, கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், வருமானம் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், பிரகாசமானதாக இருக்கும். கொடுத்த இடத்துல பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் சங்கடங்களோ அல்லது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பண வரவு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதேனும் ஒரு சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த சிக்கல்லாம் கூட கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் யார், அந்த பிடபிள்யூ சம்மந்தப்பட்டதோ அவர்களே, எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் இதெல்லாம் சொன்னால் டெண்டர் எடுத்து செய்கிறது தான் நம்ம வந்து சொல்லவே முடியும். அது எப்படிப்பட்ட டெண்டராக, ரோடு கான்ட்ராக்டாக இருக்கலாம், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், ஒரு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், வாட்டர் டேங்காக இருக்கலாம், இன்னும் எனி டிபார்ட்மெண்ட், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் சார்ந்த எத்தனையோ துறைகள் உள்ளது, அந்த துறைகள்லேருந்து டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பண பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை தான் அது வந்து ஃபண்ட் டிமாண்ட். உங்களுடைய பணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், யார் யார் பண்ணுறாங்களே உங்களுக்கு தெரியாது, இன்னும் கூட உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், மந்திரம் மாந்திரீகம் அந்த மாதிரியான, ஏன்னா அந்த ராகு வந்து 6-8 அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து 8 இடத்தில் இருக்க 2-8 இருக்கக்கூடிய அந்த 8 இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணுவார். நமக்கு யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களா, நமக்கு எதாவது வச்சுட்டாங்களா, அந்த பயத்தை கூட உண்டு பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி பயங்களை கூட நீக்குவதற்கு 5வது பார்வை, 5ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உதவி செய்வார் துலாம் ராசி அன்பர்களே. ஸோ இந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய பணப்பிரச்சனை, அந்த பணப்பிரச்சனை சரியாகும், அந்த ஃபண்ட் டிமாண்ட் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் அமைய இருக்கின்றது. ஆனால் அந்த எதிர்காலத்தை எப்படி நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்கிறது உங்கள்கிட்ட தான் அந்த பிளானிங் இருக்குது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பிளான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, நீங்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள், அது அந்த முடிவுகள் அடிப்படையில் தான் உங்களுடைய வெற்றி தோல்வி அல்லது அதுக்கான எதிர்காலம் அமைய இருக்கின்றது. பொதுவாகவே அரசியல் களத்தில் நீங்கள் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிறது வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய அரசியல் களம், நம்ம களம் இப்படித்தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் ஒரு முடிவோடு அங்கே களத்தில் வந்து காலை வைப்பீங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது டிஃப்ரெண்ட்டான விஷயம் அங்கே உங்களுக்கு, நீங்கள் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி வந்து சவாலாக நிற்கும். ஆனால் எந்த சவாலையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்போது இந்த சவாலை நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தெய்வ அனுகூலம் வேண்டும். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அரசியலை பொறுத்தவரையிலே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன, எந்த தேவதையை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த மாதிரியான ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்வீர்களே ஆனால் உண்மையான பரிகாரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி செஞ்சீங்கனாக்கா நிச்சயமாக அரசியல் களத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லைங்கிறது தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அவ்வளோ அழகாக நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய இந்த பூமி சார்ந்த அந்த டிப்பர் லாரி வச்சுருக்கக்கூடியவங்க, ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பூமி சார்ந்த அந்த ரியல் எஸ்டேட்லேருந்து பில்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும், இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கும் அந்த பண வரவு சம்மந்தப்பட்டது, ஃபண்ட் டிமாண்டு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். முதலீடுகள்லாம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும், அந்த பர்மிஷன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து போட்டிருப்பாங்க, அதில் சேல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தடைகள், அது காரிய தடைகள்னு சொல்லலாம், தொழில் தடைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது.
ஏன்னா அதற்கான கிரக அசைவுகள் ஓகே அதற்கான கிரகங்கள் வந்து நகர்ந்து செல்ல ஆரம்பிக்கின்றன. பொதுவாக ரியல் எஸ்டேட்டை பத்தி சொல்றோம்னா அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் தான் பூமிக்காரகத்துக்கு நாயகனாக அமைகிறார். ஸோ அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அந்த செவ்வாய் உங்க ராசியை நெருங்க நெருங்க நிச்சயமா அந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் தொழில் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்குவதற்கு களைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு பிசினஸ் ஆக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸோ கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில இடமாற்றங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க இருக்கின்றது அப்படின்னு தான் நாம சொல்லணும். இதை உண்மையை சொல்லணும்னாக்கா உங்களுக்கான இடமாற்றங்கள் ஒரு உயர்வையும் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்துள்ளது துலாம் ராசி அன்பர்கள். அப்ப வெளிநாட்டு வேலை சிறப்பானதாக இருக்கும். அலைதேன இடர்பாடுகளோ மாற்றங்களோ வந்தா பயப்படாதீங்க, நிச்சயமா அது ஒரு நன்மையானதாக இருக்கும். அது எப்படி நீங்க மாத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து அமையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வண்டி வாகன யோகங்கள், புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஸோ நீங்க ஒரு புதுசா லோன் போட்டு வீடு வாங்குறதாட்டும் போது ஏதேனும் ஒரு கடன் உங்களுக்கு இருக்கணும், எனக்கு கடனே இல்லை அப்படின்னாக்கா ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஒரு லோன் இருந்து ஒரு வட்டி கட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது சேஃப்டி. அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய இந்த சேஃப்டி இல்லை, விரயங்கள் இல்லை, கடன் இல்லைனாக்கா ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், ஹாஸ்பிட்டல் செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த ராகு கேது உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆகல, அதே போல சனி குருவும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகல, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடைபெறுகிறது. ஸோ இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் ஒன்றே தீர்வாக அமையும், அதுக்கான வழிவகை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்க இருவருடைய ஜாதகத்தையும் நீங்க பார்த்து தான் அதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் என்று செய்தால் மட்டுமே பிரிந்த கணவன் மனைவி அந்த பரிகாரத்தை கரெக்டா பண்ணணும். சோம்பேறித்தனப்படாமல் செய்யணும், சிக்கனம் பார்க்காம செய்யணும், கரெக்டா செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழிலாகட்டும், டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், அரசியல், சினிமா, நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் என்னதான் உங்களுக்கு இறக்கங்கள் தொடர்ந்து இருந்து வந்தாலுமே கூட ஏற்றத்துக்கான காலம் இந்த புகழ், இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொஞ்சம் உயர்வை தரக்கூடியதாக, நம்பிக்கையை தரக்கூடியதாக, பெருமையை தரக்கூடியதாக, வருமானத்தை தரக்கூடியதாக, நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடியதாக, குறிப்பாக அரசியலுக்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சாமி நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுதுதான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டுமல்லாது, ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது, இன்னொன்று கூட நம்ம நடைமுறை ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்களாகட்டும், ராகுகேது தோஷங்களாகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல
குடும்ப வைபவங்கள் திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகல இருந்து அப்தபூர்த்தியில இருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்துவாய்.